स्टूडेंट नम्बर नेक्स्ट पाक एक्सरसाइज 2.5 फर्स्ट सम राइट द फॉलोइंग इन द फॉर्म ऑफ 5 पावर n सर எதுக்காக இந்த 5 பவர் n ன்றது நம்ம யூஸ் பண்றோம் எதுக்காக 5 பவர் n னா நம்ம கொண்டு வரணும் இது 5 உடைய மல்டிப்ளை 6 ஃபிட் 25 னு பார்த்தினா 5 உடைய மல்டிப்ளை சோ அப்ப அந்த பார்த்தினா 5 பவர் n நம்ம கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படினா இது எதுக்காக நமக்கு பயன்படுது அப்படினா ஒரு சம் போடும்போது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 2 பவர் x னு கொடுத்துட்டாங்க இந்த x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படினா 16 ன்றது கொடுத்துருவாங்க இப்போ இந்த x ஓட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா சரிங்களா இது 2 இது வந்து 2 ஓட மல்டிபிள் தான் அப்ப 16 வந்து பாத்தீங்க அப்படினா நான் 2 ஆல் டிவைட் பண்ணிட்டே போறேன் அப்ப 2 ஆல் டிவைட் பண்ணா அப்படினா 8 டைம்ஸ் மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணா 4 டைம்ஸ் மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணா 1 டைம் இந்த 2 எத்தனை டைம் வந்திருக்கு 4 டைம் வந்திருக்கு இல்லீங்களா அப்ப 4 டைம் வந்திருக்கனால 2 பவர் 4 2 பவர் x அப்ப 2 2 என்ன ஆகும் அப்படினா கேன்சல் ஆகும் அப்ப x 4 நம்ம டைரக்டா எழுதலாம் x 4 நம்ம டைரக்டா ரைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாம ஒரு சம் போடும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படினா இந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் ஈஸியா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கறதால இந்த பேசிக்கலா இதுலயே தெரிஞ்சிட்டா அப்படினா நம்ம சமுக்குள்ள போகும்போது ஹையர் ஸ்டாண்டர்ட் வரும்போது சரி இல்ல இதுக்கு அடுத்து வரக்கூடிய சாப்டர்ல இது மாதிரி நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா நம்ம இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் சோ இது மாதிரி யோசிச்சு நம்ம என்ன பண்ணலாம் டக்கன இத போட்டா அப்படினா ஈஸியா நம்ம ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணிரலாம் அப்படிங்கற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் இதெல்லாம் என்ன பண்றாங்க இந்த சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சோ அதனால இதுல இருக்கக்கூடிய சப்டிஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சப்டிஸ் என்ன வந்துறானா 625 னு கொடுத்துருக்காங்க फर्स्ट सब्डिशन 625 ஐ நான் என்ன பண்றேன் 5 பவர் என்ன चेंज பண்ணப் போறேன் அப்ப அது 5 உடைய மல்டிபிள்னு சொல்லிருக்காங்க அப்ப நான் என்ன பண்றா அப்படினா 625 ஐ 5 ஆல் டிவைட் பண்றேன் 5 ஆல் பண்ணா அப்படினா 1 டைம் ரிமைனிங் 1 12 12 வந்து பாத்தீனா 2 டைம் வரும் ரிமைனிங் 2 அப்ப 25 அப்ப 25 எத்தனை டைம் 5 டைம்ஸ் அப்ப அகைன் 5 ஆல் டிவைட் பண்றோம் இது ஸ்மால் நம்பர் அப்ப 2 டிஜிட்டா எடுத்துக்கறோம் 12 னு 12 இல்ல 5 2 சார் 10 அப்ப 2 டைம் ரிமைனிங் 2 ன்றது இங்க போடுறோம் 25 அப்ப 25 எத்தனை டைம் 5 டைம்ஸ் பாகைன் 5 டேபிள் போடுறோம் அப்ப 5 5 சார் 25 இல்ல ரிமைனிங் நமக்கு அகைன் 5 டேபிள்ல போட்டோம்னா 1 னு கழிச்சிரும் அப்ப 5 எத்தனை டைம் வந்திருக்கு 4 டைம்ஸ் வந்திருக்குது அப்ப 625 வந்து பாத்தீங்க அப்படினா 5 into 5 into 5 into 5 4 டைம்ஸ் இருக்கு அவங்க 5 பவர் என்னன்ற கான்செப்ட் தான் கொண்டு சொல்லிருக்காங்க அப்ப நம்ம இது எப்படி எழுதணும் 5 பவர் எத்தனை டைம் 1 2 3 4 சோ 5 பவர் 4 ஏனா பேஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா மல்டிப்ளைல பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 1 plus 1 plus 1 plus 1 அப்ப ஆட் பண்ணா அப்படினா 4 அப்ப 1 plus 1 2 2 plus 1 3 3 plus 1 4 அப்ப 5 பவர் 4 தேர்ஃபோர் 625 இஸ் 5 பவர் 4 சோ இந்த மாதிரி ரைட் பண்ண சொல்றாங்க சோ அத 5 பவர் n கான்செப்ட்ல ரைட் பண்றோம் அடுத்து செகண்ட் சப்ஸ்டிட்யூஷன் வந்து பாருங்க 1/5 டேட்டா கொடுத்தாங்க இது 5 ஆல் டிவைட் பண்ணா 1 டைம் தான் பட் ஃபிராக்ஷனல கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷனல இருந்து அப்படினா ஒண்ணு இல்ல இப்ப a பவர் m ஆ இருக்குனு வெச்சீங்கல இத நான் ஃபிராக்ஷனல கொண்டு போறோம் அப்படினா 1/ ப்ளஸ் ஆ இருக்குது கீழ வந்துறா நெகட்டிவ் ஆயிடு அப்ப நெகட்டிவா இருக்குறதுனால மேல இப்ப நெகட்டிவா இருக்குறதுல என்ன ஆயிடும் பாசிட்டிவ் ஆயிடும் சரிலா அப்ப ப்ளஸ் ஆ இருக்குறதுனால இதுல என்ன வந்துலாம் மைனஸ் ஆகலாம் சரி அப்ப ஃபிராக்ஷன்ல 5 பவர்ல என்ன இருக்குதா அர்த்தம் 1 இருக்குதா அர்த்தம் அந்த 5 பவர் 1ன்றது ப்ளஸ் ஆ இருக்குறதுனால வந்துலாம் மைனஸ் 1 ஆயிடும் அப்ப என்ன ஆகலாம் 5 பவர் மைனஸ் 1 அப்ப போடும்போது இந்த 1ன்ற போட ரைட் பண்ணுற அவசியம் இல்ல இந்த ப்ளஸ் 1 மேனேஜ்னா 5 பவர் மைனஸ் 1 பார்னா இதுல எழுதிக்கற a பவர் மைனஸ் m மாறதா மைனஸ் m ஃபிராக்ஷன்ல போய் என்ன பண்றோம் 1 a பவர் m எழுதுறோம் அதே வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து கீழ இருக்குது பிளஸ் 1 இருக்குது மேல வந்துறோம்னா மைனஸ் 1 எழுத போறோம் இங்க என்ன நமக்கு எந்த நம்பர் கொடுத்திருக்கோமா கொடுக்கல அப்படினா 1 இருக்கறதா அர்த்தம் சரி அந்த பிளஸ் 1 மேல வந்து அப்புறம் மைனஸ் 1 நம்பர் ரைட் பண்ணிக்கிறோம் இப்ப இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ஃபோர் 1/5 உடைய ஆன்சர் வந்துனா 5 பவர் மைனஸ் 1 डायरेक्टली நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அடுத்து தேர்ட் சப்டிஷன் தேர்ட் சப்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஃபைண்ட் இருக்கு தேர்ட் சப்டிஷன் ரூட் ஃபைண்ட் ரூட் ஃபைண்ட் என்ன 1/2 சரிலா அதோட பவர்ல நம்ம ரைட் பண்றோம் அப்படினா ஸ்கொயர் ரூட் சொல்றோம் அது நம்ம பவர்ல எழுதணும்னா 5 பவர் 1/2 னு எழுதுறோம் கியூபிக் ரூட்டா இருந்தா 5 பவர் 1/3 னு ரைட் பண்றோம் அப்ப ரூட் ஃபைண்ட் இருக்கனால இத நம்ம डायरेक्टली என்ன பண்ணலாம் 5 பவர் 1/2 னு எழுதணும் சரிங்களா அப்ப 5 பவர் 1/2 ன்றதா சரிங்களா ஒரு நம்ம எப்பவுமே சொல்றோம் எப்படினா x ஸ்கொயர் = 25 னு சொல்றோம்னு வெச்சீங்களே ஒரு ஸ்கொயரா இருக்கிற பக்கம் மட்டும் என்ன சொல்றோம் ஸ்கொயர் ரூட்னு சொல்றோம்
அப்ப ரூட் அப்ப இந்த √25 இப்படி எழுதலாம் r x = 25 4 பவர் 1/2 னு எழுதலாம் ரெண்டுமே ஒண்ணுதாங்க √25 னாலும் 25 பவர் 1/2 னாலும் சேம் அஸ் சரிங்களா நம்ம மேக்ஸிமம் இப்படி தான் எழுதுவோம் இந்த மாதிரி எழுத மாட்டோம் பட் இங்க 5 பவர் என்னன்ற கான்செப்ட்ல எழுத சொல்றதனால நாம என்ன பண்றோம் 5 பவர் அந்த என்னன்ற கான்செப்ட்ல எழுதிட்டோம் அப்ப therefore √5 is equal to 5 power 1/2 னு எழுதலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படினா நம்ம சம்ஸ்க்கு போகும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இது அதிகமாகவே அப்ளை ஆகும் அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இங்க பயன்படுது ஒரு சம் அப்படினா அது இங்கேயே முடிஞ்சிராது சரிங்களா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயுமே நமக்கு வந்துட்டே இருக்கும் எங்க போனாலும் வந்துட்டே இருக்கும் நம்ம யோசிச்சிட்டே இருந்தா அப்பனா அந்த கான்செப்ட் நமக்கு அப்ளை ஆயிட்டே இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு 2 மார்க் வாங்கிட்டோம் இத விட்டுறலாம் அப்படி நினைக்காதீங்க ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனா லைஃப் லாங்கா என்ன பண்ண எங்க வேணாலும் அப்ளை ஆகும் அப்படிங்கறத மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க சரிங்களா அப்ப ஃபோர்ஸ் ஆஃப் டிசன் √125 இதே போல 125 நம்பர் பரோம் இது 5 க்கு எல்லாம் டிவைட் ஆயிட்டே வருது அப்ப 125 ஐ 5 ஆல் டிவைட் பண்றேன் 5 ஆல் டிவைட் பண்ணா 2 டைம் அடுத்து ரிமைனிங் 225 அப்ப 25 போட்டோம்னா 5 டைம்ஸ் அப்ப அகைன் 5 டைம்ல போடுறோம் 5 டைம்ஸ் அகைன் 5 டைம்ல போடுறோம்னா 1 டைம்ஸ் அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் 125 ன்றது என்ன பண்றோம் 5 எத்தனை டைம் வருது 3 டைம்ஸ் வருது அப்ப 5 பவர் 3 டைம்ஸ் இருக்கனால 5 பவர் கியூப் 5 பவர் கியூப் அப்ப தேர்ஃபோர் √125 டைய ஆன்சர் வந்துனா 5 பவர் என் கான்செப்ட்ல எழுதணும் அப்பனா 5 பவர் கியூப் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க ஈஸியா இருக்கும் ஒன்ஸ் கு 2 டைம்ஸ் போட்டு பாத்தீங்க இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாக்கலாம் தேங்க் யூ ஸ்டூடண்ட்